சென்னையில் மீனாட்சி கல்லூரி, அரிமா சங்கம், பசுமை தாயகம் சேர்ந்து காலநிலை மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதில் மீனாட்சி கல்லூரியில் உள்ள மாணவிகள் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற உலகளவில் பேரழிவுகள், இனி வரும் காலத்தில் அதற்கு என்ன செய்ய வேண்டுமென அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் நான் கலந்து கொண்டு செய்திகளை மாணவிகளிடம் பகிர்ந்து கொண்டேன். எங்களுடைய கோரிக்கை, இந்திய அரசு காலநிலை அவசர நிலை பிரகடனம் உடனடியாக செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். அறிவித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதில் ஈடுபட வேண்டும். உலகளவில் 5 நாடுகள் காலநிலை அவசர நிலை பிரகடனம் செய்திருக்கின்றார்கள். இந்தியாவும் உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதே போன்று தமிழக அரசு மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் போன்ற அனைவரும் சேர்ந்து இதை கடைபிடிக்க வேண்டும். இதற்கு முக்கிய காரணம், தொழிற்புரட்சிக்கு முன்பு புவியுடைய சராசரி வெப்பநிலை 14 டிகிரி சென்டிகிரேடாக இருந்தது. இந்த 150 ஆண்டு கால பிறகு இன்று அது 15 டிகிரியாக, அதாவது 1 டிகிரி உயர்ந்திருக்கிறது. இந்த 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்ந்திருக்கின்ற காரணத்தால் தான் உலகளவிலே மிகப்பெரிய பெரும் வெள்ளம், கடுமையான வறட்சி, பெரும் புயல்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், இனியும் அதிகமாக பார்க்கின்றோம். சமீபத்தில் ஐநா சபை இதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டியது. ஐநா சபையின் நிபுணர் குழு, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஐபிசிசி, நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அறிக்கையில் உலக நாடுகள் உடனடியாக நடவடிக்கைகள், ஆக்ஷனில் ஈடுபட வேண்டும். 2015 போடப்பட்ட பாரிஸ் நகரின் ஒப்பந்தம், இது 2020 தொடங்கும். 2020 to 2030 ஃபாசில் ஃபியூல், நிலத்திற்கீழ் உள்ள எரிபொருள், அதை பாதியாக குறைக்க வேண்டும். 2030 to 2050 முழுமையாக குறைக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த பசுங்குடில் வாயுகள், கிரீன் ஹவுஸ் கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, சிஎஃப்சி, ஹெச்எஃப்சி, ஓசோன் போன்ற இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், அதை அந்த அடர்த்தியை குறைக்க வேண்டும் என ஐநா சபையினுடைய கோரிக்கை. ஐநா சபையினுடைய முடிவு, இந்த 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகபட்சம் 1.5 டிகிரியாக உயர்த்தல், அதிர்வடை அதுக்குள் தடுக்க வேண்டும். அதற்கு மேல் சென்றுவிட்டால் உலகத்திற்கு பேர் ஆபத்து ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாம் பார்த்தோம், சென்னையிலே கடந்த 7 ஆண்டுகளில் நாம் 4 பெரும் புயல்களை நாம் பார்த்திருக்கின்றோம். வாரதா புயல், தானே புயல், ஒக்கி புயல், கஜா புயல், இந்த ஆண்டு ஒரிசாவில் புயல், குஜராத்தில் புயல், ஸ்பெயின் நகரில் பெரும் வெள்ளம், சென்னையிலே பெரும் வெள்ளம், மும்பையில் மிகப்பெரிய வெள்ளம், இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ந்து, அதாவது ஐநா சபை சொல்கிறது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற புயல் இனி ஆண்டுதோறும் வரும் என்று சொல்கிறது. ஆக மிகப்பெரிய ஒரு ஆபத்து. எங்களுடைய நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அடர்த்தி 150 ஆண்டுகளுக்கு முன்பு 280 பிபிஎம் ஆக இருந்தது, பர் பார்ட்டிகல் மில்லியன் ஆக இருந்தது. இன்று அது 415 பிபிஎம் ஆக உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் குறைக்க வேண்டும். இதற்கு என்ன நடவடிக்கைகள், ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்றால், இந்த ஃபாசில் ஃபியூலை உடனடியாக குறைக்க வேண்டும், நிலக்கரியை குறைக்க வேண்டும், பொது போக்குவரத்தை கொள்கையை அமல்படுத்த வேண்டும், மின் வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது இது சோலார்
அதாவது சூரிய ஒளியால் தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தில் மூலமாக இயங்குகின்ற மின் வாகனங்கள் அதை அமைக்க வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும், குப்பை கொள்கைகளை அதிகப்படுத்த வேண்டும், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களை கொள்கையாக மாற்றியமைத்து கொண்டு வர வேண்டும். இது போன்ற ஆக்ஷன் பிளான் திட்டங்களை அரசு உடனடியாக கொண்டு வந்து அதை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இது போன்ற பசுமை தாயகம் சார்பிலே இது போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றோம். இங்கே மீனாட்சி கல்லூரியில் உள்ள அனைத்து மாணவிகளும் இது நன்கு கேட்டு அவர்கள் இனி வரும் காலத்திலே அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் சார்ந்தவர்கள், உறவினர்கள், பொதுவானவர்களை விழிப்புணர்வு பிரச்சார குழுவாக அமைக்க அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஐநா நியூயார்க்கில் உள்ள ஐநா கூட்டம் வந்து இப்போ நேற்று முன்தினம் அங்கே பிரதமர் அவர்கள் பேசியிருக்கின்றார், நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நாங்கள் பசுமை தாயகம் சார்பிலே ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நாங்கள் சென்றிருக்கின்றோம், எங்களுடைய பிரதிநிதி அங்கே சென்றிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து 5 கூட்டத்தில் நான் கலந்திருக்கின்றேன். எங்களுடைய செயலாளர் அருள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது கலந்து கொண்டு எங்களுடைய அவங்களுடைய கோரிக்கைகள் இதை எடுத்து வந்து இது இங்கே ஒரு பிரச்சாரமாக அதை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். சொல்லப்போன பசுமை தாயகம் ஐநா சபையின் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது ஒரு அங்கமாக ஒரு அமைப்பு தொண்டு நிறுவனமாக இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதாவது இப்போ அதிகமாக இப்போ வந்து கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடு வர்றது காரணம் வந்து இந்த ஃபாசில் ஃபியூல். இந்த கார்பன் டை ஆக்சைட்டை உள் வாங்குகின்றது வந்து மரங்கள், காடுகள், மரங்கள், அதே போன்று கடலில் உள்ள ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் எல்லாம். இதற்கு அதிக மரங்கள் நட வேண்டும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை அவருக்கு, இந்த 42 ரூபாய் வாங்காமல் மரங்களை நடுங்கள். அவரிடம் நிதி நிறையா இருக்குது, அந்த நிதியை வைத்து காவிரி கரையோரம் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் மரங்களை லட்சம் இல்லை கோடிக்கணக்கான மரங்களை நடுங்கள். நாங்களும் அதாவது பசுமை தாயகம் சார்பில் இன்று வரை பொதுமக்களிடம் 1 பைசா வாங்காமல் 50 லட்சம் மரங்களை நாங்கள் நட்டிருக்கின்றோம். அவரும் அது போன்ற கோடிக்கணக்கான மரங்களை நடுகின்ற அனைத்து தன்மைகளும் உள்ளவர், அனைத்து அமைப்புகளும் வைத்திருக்கின்றார்கள். அனைவரும் சேர்ந்து இந்த மரங்களை நட்டு பாதுகாத்து காவிரி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளையும் நாம் காப்பாற்றுவோம். நன்றி. நிச்சயமாக இது சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றேன். அதாவது பசுமை தாயகம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டது, நாம் விரும்பும் சென்னை என்ற பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தில் பொது போக்குவரத்து, அதாவது சென்னையில் 3500 பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அரசு பேருந்துகள், இது 8000 பேருந்துகளாக உயர்த்த வேண்டும் அது அத்துணை பேருந்துகளும் சென்னைக்கு முதல் கட்ட தவணையாக அந்த பைலட் ப்ரோக்ராமை அது இலவசமாக ஆக்க வேண்டும். இலவசமாக ஆக்கினால் நிச்சயமாக இந்த இருசக்கர வாகனங்கள் அல்லது மகிழ்வுந்துகள் எல்லாம் தவிர்க்கின்ற ஒரு சூழல் வரும். நல்ல பேருந்துகளாக, உயர் ரக பேருந்துகளாக மாற்றி அமைத்து அதிகரித்து அதை இயக்கினால் நிச்சயமாக அதை அதிகமாக மக்கள் பயன்படுத்துவார்கள். இது எங்களுடைய கோரிக்கை, அன்றே நான் வைத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களையும் பிரதமர் அவர்களையும் சந்தித்து இதற்கு காலநிலை அவசர நிலை பிரகடனம் உடனடியாக மத்திய மாநில அரசு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பேன்.